हलो एवरी वन वेलकम टू अनदर वीडियो वीडियो पाती अब नम्बर एक्सम्लर प्राब्लम पातीटो अदा सीरीस वो एलक्ट्रिक चार्जस् अंड फील्ड लेसन नम्बर कवर पड़ीटे सरिया सो इतना पट वीडियो इन पाक अब पाको सीरीस वो लेसन असन के वंकटे ओके इनकी नम्बर कोशिन्स पाकल सो क्वेश्चन क्वेश्चन नंबर टू A positive, நல்ல பார் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இஸ் பாட் நியர் an isolated conducting sphere கொண்டு வந்திருக்காங்க ஓகேயா அப்ப இதுல எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து கரெக்ட்டா காமிக்குது அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन பட் எஸ் अगेन கான்செப்ட்சுவல் क्वेश्चन சரியா இப்ப நீ எல்லாமே என்ன கான்செப்ட் நல்லா படிச்சு வச்சிருப்பனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் a conductor is zero கண்டிப்பா பார் நாலு கண்டக்டருக்குள்ள இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள போகல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல வெளியே தான் இருக்கு தவிர நாலு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள போகவே இல்ல ஆமாவா இல்லையா வெரி குட் அப்ப இத வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது இதல பார்த்தா இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபார் a கண்டக்டர் வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும் சரியா சர்ஃபேஸ்ல பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் இங்க பாரு இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது இதையனோட சர்ஃபேஸ் இங்க ஆங்கிள் பாரு இது பெர்பெண்டிகுலர் கிடையாது 90 டிகிரி இல்ல இப்படி இருந்ததுனா 90 டிகிரி சரியா அப்ப நம்ம இது எப்படி வரையுவோம் சரி வரையறப்ப பார்த்தனா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இங்க பாரு இங்க வேணுமா சரி இங்க ஒரு டான்ஜென்ட் வரையஞ்சுக்கோ டான்ஜென்ட்க்கு இதுக்கு நல்ல ஆங்கிள் பாரு நல்ல பாரு இது வந்து மோர் தென் 90 டிகிரி இது பார்த்தனா லெஸ் தென் 90 டிகிரி அப்ப இது பெர்பெண்டிகுலர் கிடையாது இங்க பாரு இங்க பார்த்தனா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிருக்கோம் இங்க என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நோ இந்த கான்செப்டே தப்பாயிருச்சு அது நம்ம இங்க பார்த்தனா என்னது பெர்பெண்டிகுலர் கிடையாது ஓகே இங்க பாரு இங்க கண்டிப்பா பார்த்தனா பெர்பெண்டிகுலர் தெரியதா இங்க பாரு இது ஒரு பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர் எல்லா டைரக்ஷனலயும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்குது கரெக்ட்டா இல்லையா அப்ப B யும் கரெக்ட் அதே மாதிரி பார்த்தனா சரி A யும் கரெக்ட் B யும் கரெக்ட் சரி இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண அப்ப ரெண்டுமே கரெக்ட் வேற என்ன சார் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி கொஞ்சம் டெப்தா படிக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வெளியே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடனே என்ன பண்ணும் பாசிட்டிவ் சார்ஜை பார்த்தோனே இங்கிட்டு ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணிக்கும் கரெக்ட்டா இல்லையா நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆயிடும் இது பேர் தான் சார்ஜிங் பை இன்டக்ஷன் பார்த்தோம்ல அது சோ நெக்ஸ்ட் பாரு இங்கிட்டு நெகட்டிவ் இருக்குனா இங்கிட்டு ஆப்வியஸ்லி என்ன இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் அப்ப நல்லா பாரு பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ்க்கு வருதா எஸ் சார் கரெக்ட்டா இல்லையா நெக்ஸ்ட் இங்க பார்த்தனா பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளிய போகணும் அப்ப இது கரெக்ட் இங்க போய் பாரு இங்க பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்னா இங்க என்ன இருக்கும் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னா இங்க என்ன இருக்கும் பாசிட்டிவ் இல்ல பாரு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வருதா கரெக்ட் பட் இங்க பாசிட்டிவ்ல இருந்து வெளிய போகணும் இங்க என்ன பண்ணடா உள்ள வர மாதிரி இருக்குது அப்ப இதுல எது கரெக்ட் ஃபிகர் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேயா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பட் இது பார்த்தா பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சதா சால்வ் பண்ண முடியும் ஓகேயா ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கேளுங்க நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நல்லா படிச்சுக்கிட்டே ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ